பிரைஸ் லார்ட். தேவச்சனமே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான தண்ணீர்களின் சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 93 சங்கீதம் 3:4 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே நதிகள் எழுமின, நதிகள் இறைச்சலிட்டு எழுமின, நதிகள் அலைத்திரண்டு எழுமின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். ஆம் தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நதிகள் எழும்பி வருகிறது, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பி வருகிறது, நதிகள் அலைத்திரண்டு எழும்பி வருகிறது. அப்போ நதிகள் எழும்பின, இறைச்சலிட்டு எழும்பின, அலைத்திரண்டு எழும்பின. இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு பிரச்சனை எழும்பி, அது மேற்பட்டதான பிரச்சனையாக அது மாறி, அதை மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அழிந்து போகத்தக்கதான பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போ நம்முடைய வாழ்க்கையில இவ்வண்ணமாய் பிரச்சனைகள் நம்மை மூழ்கடிக்கத்தக்கதாக, நாம் இல்லாமல் போகத்தக்கதாக, நம்மை அழிக்கத்தக்கதான அலைகள் திரண்டு எழும்பி வருகிறதை நாம் பார்க்க முடியும். எத்தனையோ செய்திகளை நாம் கேட்கிறோம். இந்த ஆற்றை கடக்கும் பொழுது இந்த சுழிகள் என்ன செய்யும்னா, அந்த மனுஷனை அதற்குள்ளாக இழுத்து அவன் மீட்டெடுக்கப்படாதபடிக்கு அவன் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் தெரிந்து விழுந்து போகிறவர்களும் உண்டு, அறியாமல் அகப்பட்டு அழிந்து போகிறவர்களும் உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே பிரச்சனைகள் தெரிந்து அகப்பட்டு அழிந்து போகிற சூழ்நிலைகளும் வருகிறது, தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் அகப்படுகிற சில நிலைமைகளும் வருகிறது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில வருகிறதான திரளான இறைச்சலின் சத்தத்தை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், சமுத்திரத்தில் இந்த அலைகள் அடிக்கும் பொழுது அதனுடைய சத்தங்கள் ஆக்ரோஷமாக இருக்கும், கோபமாக அது எழுப்பப்படும், அப்படிப்பட்ட அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் உங்களை மேற்கொண்டு வருகிறது அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, அந்த பிரச்சனையை காட்டிலும் நான் உன்னதத்திலே வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ கடந்து போகிறதான போராட்டத்தை காட்டிலும் நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்லுவார் என்றால் அது நடக்கும். என் தேவன் கட்டளையிடுவாரானால் அந்த அலைகள் மிஞ்சி வராதபடிக்கு அதை அடக்கி தேவன் ஆளுகிறவராய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து நொந்து போய் வேதனைக்குள்ளாக, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு சூழ்நிலையோடு கூடி கூட ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி கடந்து வருகிறது, உங்களை தேடி கடந்து வருகிறது. திரளான இறைச்சலின் சத்தத்தை பார்க்கிலும், வலிமையான அலைகளை பார்க்கிலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். என் தேவனாகிய கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அவர் உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திரளான தண்ணீர்கள் எழும்பின, இறைச்சலிட்டு எழும்பின, அலைத்திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் நீர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவராக இருக்கிறீரே. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, உம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பல பாதைகளிலே
வருகிற உபத்திரவங்கள், நாசமோசங்கள், பிரச்சனைகள், அவைகள் இறைச்சலிட்டு எழும்பி வந்தாலும் அவைகளை காட்டிலும் பெரியவர், உன்னதத்தில் வல்லமை உள்ளவர், அவர் உங்கள் மத்தியிலே பெரியவராயிருக்கிறார். God bless you.